ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வெகு நேரமாக உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை தர கால் கடுக்க நிற்கிறேன் தங்கமே. இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? அதில் உனக்கான ஒரு விஷயம் உள்ளது தங்கமே. பொறுமையோடு கேட்டு வா, நிச்சயமாக அந்த விஷயம் உனக்காகவே இருக்கும். ஆம் செல்லமே. செல்வமே, ஒருவருக்கு வாழ்க்கையில்தான் பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனையே வாழ்க்கையாக மாறி இருக்கும். உண்மைதானே? அது மாதிரி தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் நாம் மட்டும் அப்படி என்ன தப்பு செய்துட்டோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று வாழ்க்கையை வெறுத்து விடுவார்கள். வாழ்க்கையை மனமோந்து ஏற்க மாட்டார்கள். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று கடவுள் கொடுக்கவே மாட்டார். அப்படியும் நமக்கு கஷ்டம் வருகிறதே என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதை நான் அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீ அதை மறந்து விடுகிறாய். மறந்துவிட்டு உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத குழப்பத்தை மனதில் ஏற்றிக்கொண்டு நிம்மதி இல்லாமல் மன அழுத்தத்தில் விழுந்து விடுகிறாய். எவ்வளவு யோசித்தாலும் எந்த தவறும் செய்யாது போலத்தான் இருக்கும். ஆனால் உன்னையும் அறியாமல் நீயோ அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் வினையாக இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமை வந்திருக்கலாம் தங்கமே. கலங்காதே. வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கும் சாயி என்று மனதார நம்பி ஓம் ஓம் சாயி, ஓம் சாயி என்று 5 முறை சொல்லு தங்கமே. என் பிரியமே, பொறுமை என்பது வெற்றியை பெற்று தரும் முக்கியமான குணம். ஒருவருக்கு எல்லா திறமைகளும் இருந்து பொறுமை இல்லாவிட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவது கடினம் தங்கமே. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உடனே பலன் கிடைத்து விடுகிறதா சொல் பார்க்கலாம். பலன் கிடைக்கும் வரை காத்திருப்பதுதான் பொறுமை தங்கமே. நீ விதையை விதைத்த உடனே உனக்கு பழங்கள் கிடைத்து விடுவதில்லை. விதை முளைத்து மரமாகி பூத்து குலுங்கின பின் தானே பழங்கள் தருகின்றன சொல் பார்க்கலாம். ஒரு விதை மரமாகி பயன் கொடுக்க பல மாதங்கள் ஆகின்றன, ஏன் பல வருடங்கள் கூட ஆகிறது. அதற்கு காத்திருப்பவனுக்குத்தான் கனிகள் கிடைக்கும் தங்கமே. உன்னுடைய இலக்கு நோக்கிய பயணத்தில் முதல் அடியை எடுத்து வைத்ததும் வெற்றி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. பொறுமையுடன் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் தங்கமே, முன்னேறிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். ஒரு சில பாதையை கடக்கும் போது இதை மெதுவாகத்தான் கடக்க வேண்டும். சற்று தூரத்தில் இந்த பாதை நெடுஞ்சாலையுடன் சேர்ந்து வரும் என்று புரிந்து உன்னை நீயே வெற்றி பெற செய்ய வேண்டும் தங்கமே. பாதை கடினமாக இருக்கிறது என்று பயணத்திலிருந்து விலகுபவர்கள் நிச்சயமாக லட்சியத்தை அடையவே முடியாது. நிறைய பேருக்கு உன்னுடைய முயற்சியை கைவிடும் போது வெற்றி எண்ணம் இவ்வளவு தூரத்தில் இருப்பது என்று தெரியாமலேயே போய்விடும். பொறுமை இல்லாத காரணத்தால் நிறைய பேர் லட்சியத்திற்கு மிக அருகில் வந்தும் அந்த லட்சியத்தை அடையாமல் போய்விடுகின்றன தங்கமே. உண்மைதானே தங்கமே? நன்றாக கூடி வரும் வேலையில் அவ்வளவு வேலை செய்திருப்பாய். ஏதோ ஒரு இடர்பாடால், ஏதோ ஒரு தடையால் நீ விலகி விடுவாய். தடையிருந்தும் தகர்த்தெறிந்து விட்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் தங்கமே. உன் மனதை இலக்கின் மீது மட்டும்தான் வைக்க வேண்டும், வழியின் மீது அல்ல. நான் சொல்வது வேதனையின் மீது அல்ல. வாழ்க்கை பயணம் என்பது நேர்கோட்டு பாதையில் செல்லும் பயணம் அல்ல தங்கமே, நிறைய திருப்பங்கள் தரும். உன்னுடைய வாழ்க்கை பயணம் நெடுந்தூர பயணம் என்று சொல்லியிருக்கிறேன். அதில் நிறைய திருப்பங்கள் கிடைக்கும் தங்கமே. நிறைந்த பயணம் நிறைந்த திருப்பங்களாக இருக்கும். நீ சற்று சோர்மடைந்து விடுகிறாய் தங்கமே. கூடவே உனது வெற்றி மிக அருகில் அடுத்த திருப்பத்தில் காத்திருக்கலாம். ஆனால் அதை இழந்து விடுகிறாய் தங்கமே. உன்னுடைய முயற்சியில் மட்டுமல்ல, மற்றவங்களோடு பழகும் போது பொறுமையை கடைபிடிப்பது உனக்கு இந்த நேரத்தில் மிகவும் நல்லது என்று சூறத்தான் வந்தேன் தங்கமே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எந்த சூழ்நிலையும் தளராத உள்ளம் கொண்ட உனக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை தங்கமே. நீ அப்படிப்பட்ட பண்புள்ளவர். பிறர் மீது நீ வைக்கும் பற்றுதான் நம்பிக்கையாகும் தங்கமே. உன் மீது நீயே வைக்கும் நம்பிக்கைதான் தன்னம்பிக்கை. இதை நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த தன்னம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையில் துவண்டு போயிருக்கும் போது வெறித்தனமாக இள வைக்கும் தங்கமே. உன் சாயப்பா சொல்வதை கேட்கிறாய்தானே? மனம் உவந்து கேட்டு பொறுமையோடு செயல்படு தங்கமே. உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் தங்கமே. அதுதான் உன் வாழ்க்கையுமே தீர்மானிக்கும். இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. மனம் திருப்தி அடையவில்லை என்றால் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. முதலில் நான் உன் கூட இருக்கிறேன் என்று உனக்குள் நீ சொல்லிக்கொள்.
அப்போதுதான் நீ செய்யும் செயல்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியும். உனக்கு இப்போது இருக்கும் சூழ்நிலை எப்படி தெரியுமா? மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வரும் தங்கமே, வெளியே நிச்சயமாக வர வேண்டும். எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்தும் போது மட்டுமே அந்த அதில் வந்து நிறையும் குறையும் உனக்கு தெரியும் தங்கமே, புரியும் தங்கமே. சிலருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிறது. சிலருடைய வாழ்க்கையோ இந்த உலகத்தில் எப்படி வாழக்கூடாது என்று கற்றுத்தருகிறது. செல்வமே, கோபங்களை குறைத்து சந்தோஷங்களை அதிகரித்து காட்டும் முகங்களை தொலைத்து விடாமல் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தங்கமே. வாழ்வது எல்லாம் வாழ்க்கை அல்ல. அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையுடன் நடந்து உண்மையோடு உழைத்து வாழ்வதுதான் தங்கமே வாழ்க்கை. உன் உழைப்பில் இருக்கும் கஷ்டத்தை பார்க்காமல் நீ வேலை செய்தாலே போதுமே, வெற்றி தானாக கிடைக்கும், சந்தோஷம் தானாக வரும் தங்கமே. அடுத்தவரை காயப்படுத்தும் முன் நீ அந்த கஷ்டத்தை அனுபவித்த போது ஏற்பட்ட மனக்காயங்களை நினைத்து பார். அதனால் ஒருபோதும் நீ அனைவரையும் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது. வாழ்க்கை ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பது இல்லை. கிடைத்ததை வைத்து வாழ்ந்து பாரேன், கவலை கொள்ளாதே. கிடைத்ததை வைத்து வாழ்ந்து பார், இன்னும் உனக்கு நிறைய கிடைக்கும். செல்வமே, இந்த உலகத்தில் போராட்டமில்லாத வாழ்க்கை யாரேனும் வாழ்கிறார்களா? யாரேனும் இருக்கிறார்களா? சொல் பார்க்கலாம். போராட்டத்தை சந்திக்காத எந்த உயிரும் பூமியில் வாழ முடியாது தங்கமே. பிறந்தது முதல் இறப்பது வரை போராட்டம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். செல்வமே, போராட்டத்தில் பிறந்து போராட்டத்தில் வளர்ந்து போராட்டத்தில் இறப்பதுதான் வாழ்க்கை தங்கமே. போராட்டம்தான் வாழ்க்கை, இதில் மறுபேச்சுக்கே இடமில்லை. போராட்டமில்லாத வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுகிறாய், அதை விரும்புகிறாய். யாரும் இவ்வுலகில் போராட வேண்டியது நிலைப்பதில்லை தங்கமே. அதுபோலதான் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டத்தில் போவதும், எவ்வாறு பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு பூ நிலைப்பதில்லையோ, போராட்டங்கள் இல்லாமல் நீ சாதாரண வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எந்த போராட்டமும் இல்லை, எந்த கஷ்ட நஷ்டமும் வாழ்க்கையில் வெறுப்பு தான் தங்கமே ஏற்படும். கஷ்ட நஷ்டம் அல்லாமல் வாழ்க்கையில் வெறுப்பு வெறுப்பு என்று போராடித்தான் ஆக வேண்டும். அந்த போராட்டம் இல்லாமல் வாழ்வில் எதுவுமே வெற்றி பெற முடியாது தங்கமே. அதே போன்று போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாமல் போய்விடும் தங்கமே. உண்மைதானே, அழுவதற்கு 100 காரணங்கள் இருந்தாலும் சிரிப்பதற்கு 1000 காரணம் சிரித்துக்கொண்டே வாழ்ந்து காட்டு. 1000 காரணங்கள் இருக்கும், அனைத்திற்கும் காரணங்கள் இருக்கும். சிரித்துக்கொண்டே வாழ் தங்கமே. செல்வமே, நான் சொல்ல வந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா? இந்த போராட்டம் போராட்டம் போர்க்களம் என்று கூறினாயே, உனது போராட்டங்கள் எல்லாம் முற்று பெறப்போகிறது. எல்லா போராட்டங்களுக்கும் ஓய்வு நாள் வந்துவிட்டது தங்கமே. எப்போது தெரியுமா? அந்த போராட்டங்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நான் இதில் வெற்றி பெற்று விட்டேன் என்று ஒரு நாள் மனதைரியத்தோடு எதிர்த்து நின்றாயல்லவா? அப்பொழுதுதான் இந்த இலக்கை அடைந்து விடுவாய் என்று நம்பிக்கையோடு சொன்னாய் பார்த்தாயா? அந்த நாள் வந்துவிட்டது தங்கமே. நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் போராட்டத்திற்கான பதில் நிச்சயமாக வரும் தங்கமே. எந்த பிரச்சனை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தாயோ அதற்கு விடிவு காலம் வந்துவிட்டது. இந்த காலம் அதையும் மாற்றிவிடப் போகிறது தங்கமே, அனைத்தையும் மாற்றிவிடப் போகிறது. நீ நம்பிக்கையோடு இருந்தாலே போதும், இன்று நிச்சயம் உன் போராட்டங்களுக்கு ஓய்வு வந்துவிட்டது தங்கமே. இதைத்தான் என் மகளுக்கு நல்ல செய்தி கூற வந்தேன் தங்கமே. உன் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி கிடைத்து விட்டது. இனி நீ நலமோடு வாழ்வாய், உன் குடும்பத்தோடு செல்வ செழிப்போடு வாழ்வாய் தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம். ஓ சாயாம் அலாமரிக்கா.